ஏண்டா குட்டி ஒரு மிட்டாய் சாப்பிட்டா முடி வளருமா இது நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம இதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய கமெண்ட்ஸ்ல ப்ரோ ஏன் கேப் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதே கேள்வியை இங்கிலீஷ்ல வேற மாத்தி ஒய் ஆர் யூ வேரிங் கேப்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்திருந்துச்சு ரீசெண்ட் வீடியோஸ்ல. சோ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பில்கிரமேஜ் பண்றதுக்கு சவுதி அரேபியால இருக்கிற மக்காக்கு தான் போயிருந்தோம். சோ ஆப்வியஸ்லி அதை முடிச்ச உடனே நம்ம மொட்டை அடிச்சிருக்கோம். வீடியோஸ் வேற எடுக்கிறோம், முடி சீக்கிரமா வளரணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணிருந்த லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் வடபழனி பிரான்ச்சு தான் போயிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் பாஸ்கெட் எடுத்துட்டு ஹேர் க்ரோத்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கிற ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் அண்ட் ஃபோர் ஹெட் ஜெல் தான் எடுத்துல. அது தாண்டி இவங்க கிட்ட ஹேர் சீரம் ஷாம்பூஸ் அண்ட் புதுசா லான்ச் பண்ணிருக்க இந்த ஹேர் க்ரோத் கம்மிஸ் வச்சிருந்தாங்க. அது எப்படி ஒரு கம்மி மிட்டாய் சாப்பிட்ட முடி வளரும்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த கம்மிஸ்ல ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான பயோட்டின் அண்ட் இசென்சியல் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆர்கானிக் ஹேர் ப்ராடக்ட்ஸ் தாண்டி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக், ஃபேஸ் கிரீம், சன்ஸ்கிரீன், லிப் பாம், சோப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டே போலாம். சோ உங்களுக்கு நல்ல ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இவங்களை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.